Hey guys, welcome back. Jali goli piya, jalale vaat piya, dele jot kiya, palale tol kiya. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்னைக்கு நாங்கள் எந்த வீடியோ கிரியேட் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளோட ரீசெண்ட் அடிக்ஷன், அதாவது நக்கலைட்ஸ்ல இருந்து அலுமினாட்டிஸ் அந்த சீரீஸுக்கு தான் ரியாக்ட் பண்ணிட்டு வரோம். அதில் வந்து இன்னைக்கு நம்ம ரியாக்ட் பண்ண போகிறது எபிசோட் 5. இந்த எபிசோடோட பேர் வந்து தோஸ்து வித் கோஸ்ட். சரியா? தோஸ்து வித் கோஸ்ட். ஹாஸ்டலுக்குள்ள பேய் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். இந்த ஒரு எபிசோட் தாங்க இவ்வளோ லென்த்தாக இருந்தாலும் போர் அடிக்காமல் போயிட்டு இருக்கு. ஓகே, without further delay நம்ம டக்குன்னு பார்த்துட்டு புக்கடு போயிடுவோம். ரெடி ரெடி. நேர மாட்ட நக்க மாடு கெடுத்த மாதிரி சும்மா இருந்தங்க, சொரிஞ்சு விட்டாருங்கடா. குட் மார்னிங். குட் பை வார்டன். இதுதான் என் ராஜினாமா கடிதம். நீங்கள் எங்கிட்ட வாங்கின 2500 காசு, என் கோல்டு கேஸ் வாட்சு, என் ப்ரௌன் பேண்ட்டு, என் சொற்ற எல்லாத்தையும் எடுத்து வைக்க நான் போய் ஊர் கிளம்புறேன். நீங்கள் ஒரு வாரமாக ஹாஸ்டல் இல்லை வாடன், உங்களுக்கு இப்போ தான் விடியுது. எனக்கு ஹாஸ்டலுக்கு நைட்டு தானே விடியுது, படுத்து வாங்கி வாடன். அட புரியுற மாதிரி சொல்லியா வாடன். டியூட்டிக்கு நான் ஒருத்தன் தான், ஆனால் இங்கே லூட் அடிக்க 80 பேர் இருக்காங்க வாடன். அது சரியா வாடன், லீவில் போயிட்டாருன்னு புதுகலாம். ஒருத்தர் தூங்கும் போதாங்க டிஸ்டர்ப் பண்றது. கம்மு போய் தூங்க மாட்டீங்க. அவருக்கு குத்து. அந்த பின்னுக்கு அந்த சொட்டை ஒருத்த சண்டை போட்டுக்கிறோம் ஸ்டூடெண்டா. கிட்டார் எப்படி வாசிட்டு இருக்காங்க? பூட்டு அடைக்கிறாங்க. தண்ணில கரண்ட் வைக்க வர இவர் கரண்ட் அடிச்ச மாதிரி ஆக்சன் கொடுக்கிறாரு. இதுவும் கூட பரவாயில்லைங்க உடன். ஆனா நேத்து நேத்து என்ன புஸ்தகம் எடுத்து படிக்கிறாங்க உடன். படிச்சதுன்னா ஒரு பிரச்சனையா? ஐயா அவரை தூங்க விடக்கூடாது. எல்லாரும் ஒரே நேரத்துல ஞான உதயம். பைபிள் போயிருமா? ஆட போங்க வாடன். அவனு ஆளுகளெல்லாம் கண்டு பயப்படுற ஆளுகளே கிடையாது. ஏதாவது பேய கண்டு பேதி போனாதான் உண்டு. இவரோட பிளான் தானா? இனிமே நைட் நாளே நடுங்குவானுங்க. விடிகிற வரைக்கும் ஒரு பை ஒளி ஒரு படம் பாரு. எப்படி நீ பாரு. உண்மையில வந்துடணுமா? போய் இவர் செட்டப் பண்ண ஸ்கிரிப்ட் நல்லா இருந்துச்சுன்னா பிடிச்சிருது. துருதுருவன குரு 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 குருமல கலகல வளகலகினா அலுமு நாண்டிதான். தெரிஞ்சவங்க
நீ சைதா பெட்டே நான் வறுத்த கறி நீ அவிச்ச முட்டை நீ பிஸ்கட் பண்ணி நான் தண்டரி கண்ணி அடா அடகம் கம்மத்தோ எல்லாரும் இந்திய பின்குடி மகனா புத்து புத்து கொஞ்சம் புஷார புத்து எல்லா மதத்துல இருந்து வராங்க. ஆமாண்டா கூட்டு வர்றாரு செலவு சிக்னல் காட்டா பேயா இருக்கு ஹேய் டம் 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 மராய் மராய் உச்சரா உச்சரா வேலகல கருப்பா ஐயனாரே இதோ சர்வ வல்லமை படைத்த ஆண்டவருடைய சிலுவை இது சாத்தான்களே ஓடி போங்கள் தாவீதின் வம்சம் ஜெயம் கொண்டது உங்களை அழிக்க வல்லது அல்லேலூயா ஊஷலக வாக்கரில வகையின் சகபலியா क्या तेरा इच्छा है कपड़ा पैक करो निकल जाओ यहां से रम 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 मराय वार्डन என்ன வார்டன் நடக்குது அதெல்லாம் ஒண்ணும் சும்மா இருக்கு வார்டன் என்ன சொல்லுங்க வார்டன் சும்மா இருங்கப்பா அவர் கேக்குறாங்கல சொல்லுங்க வார்டன் சொல்லுங்க வார்டன் அது வந்துப்பா இதுக்கு முன்னால அந்த ஹாஸ்டல் பசங்க உங்களோட போல்ட் வெறும் வாடனா இருந்தா பத்தாது பூதமானதா முடியும்னு ஒரு நாள் சூசைட் பண்ணிட்டாரு இப்பதான் இது ஸ்டோர் ரூம் இதுக்கு முன்னால ஹாஸ்டல் வார்டன் வெங்குடு ரூம் என்ன ஆச்சா நேற்று நைட்டு லக்கிய கட்டி விட்டு விசில் அடிச்சுட்டு வர ஆரம்பிச்சிட்டேன் அப்ப நேற்று நைட் ரவுண்ட்ஸ் வந்தது நீங்க இல்லையா நான் ஏண்டா வரேன் வந்தது ஹாஸ்டல் வார்டன் பெங்குடு எல்லா ரூமுக்கும் போய் தண்ணி ஊதுறாங்க நாலு பேர் தான் அவரோட சாவுக்கு காரணம் பேட்டா ராத்திரி பூரா ஆட்டமும் பாட்டமும் கூச்சலும் போட்டே அவரை கொன்னிருக்காங்க மேல காரிடார்ல சேதாப்ல உன் குரல் கேட்க கூடாது நிம்மதியா தூங்குவாரு உண்மையாடா இந்த பேய்ங்கிறது என்னதான்டா கான்செப்ட்
விருப்பம் இல்லாம செத்து போனவங்க தான் பேய வருவாங்கன்னு எங்க அம்மா சொல்லுண்டா. உண்மையாலுமே ஸ்டோர் ரூம்ல வார்டன் இருக்காராடா? வார்டன் இருக்கிறது உண்மையா பொய்யான்னு தெரியாது, ஆனா பேய் இருக்கு. டே நீ பாத்திருக்கியா? ஏண்டா நீங்க அந்த கொல்லிமலையில் போட்டோ எடுக்கும்போது அந்த போட்டோ பண்ணி நம்ம பக்கத்துல பேய் இருந்த கதையெல்லாம் கேள்விப்பட்டது இல்லையாடா? டே அது போயிடா. அது போயினா இந்த ஈவில் டெட் படத்தை தனியா பாக்குறவங்களுக்கு இவ்வளவு காசு அப்படின்னு அவங்க சொன்னப்போ அதை தனியா பார்த்தவன் அந்த காசை வாங்குறதுக்கு கூட உயிரோடு இல்லைங்கிற கதையெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதாடா? ஏ இது உண்மைடா. டே நான் சொல்றேன் கேளுங்க. வட்ஸோட ஹாஸ்டல்ல 5th ஃப்ளோர்ல ஒரு கேர்ள்ஸ் பாத்ரூம் இருக்கு. டே அவ ஹாஸ்டலே கேர்ள்ஸ் ஹாஸ்டல் தான்டா. சரிடா சொல்றான், கதையை கேளுங்கடா. அவ ஹாஸ்டல்ல நர்மதா நூல் பொண்ணு இருந்திருக்கா. அவளுக்கு பயங்கர பொல்யூஷன் அலர்ஜி அம்மா. வீடு சரியா கூட்டி இல்லாம இருந்தாலே அவளுக்கு வீசிங் வந்துருமாமா. ஒரு நாளைக்கு 10 தடவை 15 தடவை எல்லாம் குளிப்பானா அவன். நைட்டு அலாரம் வச்சுல எந்திரிச்சு குளிப்பானா பாத்துக்கோங்களேன். ஒரு நாள் என்னாச்சு, டிசம்பர் மாசம் வெக்கேஷனுக்கு டெல்லி போயிருக்கா. அங்க இருக்கிற பொல்யூஷன் தாங்க முடியாம வீசிங்ல செத்து போயிட்டானாமா. ஆனா இப்போ வரைக்கும் டெய்லியும் அந்த ஹாஸ்டலுக்கு குளிக்க வராளாமா. ஹாஸ்டல் பாத்ரூம்ல எனக்கு ஒரு கதை தெரியும், வேணாம் நீ சொன்ன நீங்க பயந்துருவீங்க. ஏய் பரவாயில்ல சொல்றான். டேய் ஷுவாரா? இந்த மாதிரி டைம்ல தான் போ போ கதையெல்லாம் வரும். அப்ப நான் டெல்லியில இருந்தேன்ல, அப்ப என்னோட சர்ச் பாஸ்டர் எனக்கு இந்த கதையை சொன்னாரு. அவருக்கு தெரிஞ்ச ஒரு கேப் டிரைவர் அம்மாடா, எப்பயுமே கேப் ஓட்டி முடிச்சுட்டு வீட்டுக்கு நைட் 12 மணிக்கு தனியாக தான் போவாராம். ஒரு நாள் அவர் போயிட்டு இருக்கப்போ அவருக்கு ரொம்ப தூக்கம் வருது, சரி ஷார்ட்கட்ல போவேன்னு சொல்லிட்டு ஒரு ஹாண்டட் ஏரியா வழியே அவர் போயிட்டு இருந்திருக்காரு. ஹாண்டட்னா? டேய் ஹாண்டட்னா ஆவிகள் நடமாடுற ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு இடம். அந்த வழியில் அவர் போயிட்டு இருந்திருக்காரா, அந்த வழியில் ஒரு குட்டி ஸ்ட்ரீட் லைட் வெளிச்சம் கூட இருக்காது, சுற்றியும் காடு. அவரோட கேப் வெளிச்சம் மட்டும்தான். போயிட்டு இருக்கப்ப அங்கே ஒரு ரெட்டை புளிய மரம்னு ஒரு இடம் இருக்குது. போக 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 அந்த ரெட்டை புளிய மரத்தை அடியில் ஒரு அம்மா கை குழந்தையோடு நின்றுட்டு இருந்திருக்காங்க. இவருக்கு என்னடா இந்த இடத்துல இப்படி ஒருத்தங்க நிற்கிறாங்களே அப்படின்னு ஒரு இது இருந்துச்சு. அப்பவும் அவர் அப்படியே போயிட்டே இருந்திருக்காரு. கிட்ட போனால் அந்த அம்மா லிஃப்ட்டு கேட்டிருக்கு. சரி இந்நேரத்தில் கை குழந்தைய வச்சுட்டு எங்கே போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேபை நிறுத்திட்டாரு. அந்த அம்மா உள்ளே ஏறி கொண்டாங்க. குழந்தை அழுதுகிட்டே இருந்திருக்கு, அழுதுகிட்டே இருந்து. சரி ஓகே அப்படின்னு அப்படியே போயிட்டே இருந்திருக்காரு. திடீர்னு குழந்தை அழுகை நிறுத்திடுச்சுரா. சரி ஓகே குழந்தைக்கு பால் கொடுப்பாங்க போல, நம்ம திரும்பக்கூடாது அப்படின்னு போயிட்டே இருந்திருக்காரா. போக 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 திடீர்னு ஒரு சத்தம், ஒரு விசித்திரமான சத்தம். அவர் இதுவரைக்கும் அவர் வாழ்க்கையிலே இப்படி சத்தத்தை கேட்டதே ஒன்றுமே அவருக்கு புரியாமல் கேபை நிறுத்தி என்னென்னு திரும்பி பார்ப்போன்னு திரும்பி பார்த்துருக்காரு. என்னன்னு பார்க்குறப்போ அந்த அம்மா அந்த குழந்தைய அப்படியே கடிச்சு தின்னுட்டு இருந்துச்சு. இவர் ஒன்றுமே புரியாமல் அப்படியே பார்த்துட்டு இருந்திருக்காரு. அந்த அம்மா அப்படியே மேலே பார்த்து நீங்கள் சிரிச்சிருக்கு. அப்போ தான் அவருக்கு புரிஞ்சிருக்குது அது சாத்தான். அந்த சாத்தான் இவரை பார்க்க, இவர் அதை பார்க்க, அப்படியே அந்த சாத்தான் கிட்ட வந்து இவரை, டேய் இதுக்கு தானே நான் சொன்னேன், சொல்ல மாட்டேன் பாத்தியா போடா. இவங்க இருந்து கதை கேட்கறது நல்லா நல்லா இருக்கு. டேய் பஷீர் வாங்க. என்னடா ஏதோ கேட்குற மாதிரி முடிச்சிட்டு இருக்க கேட்க மாட்டேங்கிற, என்ன விஷயம்? வடன் இப்போ பூட்டுக்கு பூஜை போட்டு அவரை ஆக்கிட்டு வச்சுருக்கீங்க, நீங்கள் அவரை கண்டுட்டு இல்லையா? ஏன் பார்க்கல? முன்னால் அவர் ரூமில் தான் இருந்தேன் நான். அப்புறம் ஏன் உடனே போனீங்க? பின்ன சதா எந்த வேலையுமே செய்ய விடாமல் பின்னங்கலத்தில் பட்டு பட்டு பட்டுன்னு ஏதோ அடிச்சுக்கிட்டே இருக்கும். எல்லாம் அந்த வெங்குட்டோட வேலை தான். அப்புறம் பார்த்தேன் சரிப்பட்டு வராதுன்னு புது ரூம் போயிட்டேன். பக்ஷே எந்த உடன் அடிச்சுட்டு இருந்தது? வைத்தியக்காரனா நீ? சுருக்கு போட்டு தொங்கினவன் பாடி ஆசிலேஷன்ல ஆடும்போது பாதம் படுது. நீ வேணா சந்துக்குள்ள போய் கண்ணை வச்சு பாரு, இப்ப கூட அவன் பாடி ஆடிட்டு தான் இருக்கும்.
அந்த வாளில கெமிக்கல் ஊத்தி வச்சிருக்கிறது யாருக்கும் சொல்லல. தண்ணி கொதிச்சா அந்த கேர்ள்ஸ் ஹாஸ்டல் பே இங்கே வந்துருச்சு, இவரு பயப்பட போறாரு. பாத்தீங்களா, ஒரு ஒரு பயப்படணும்னு மனசு முடிவு பண்ணிருச்சுன்னா நம்ம தான் அதை அங்க வச்சோம். அந்த பொம்மையே கேர்ள் ஃபிரெண்டுக்கு கிஃப்டா கொடுத்தாரு, நம்ம தான் அதை எபிசோட் ஒன்ல இருந்து வச்சுட்டு இருக்கோம். பயத்தோட பார்க்கும் போது கியூட்டான டெடி பேர் பொம்மை கூட பயங்கரமா இருக்கு. ஐயோ, ரெண்டு ஆள் பயந்துட்டாங்க, மூணாவது இவர் இருக்க ஆரம்பிச்சோம். அந்த ஒருத்தர் நிம்மதியா ஒண்ணுக்கு கூட போக முடியாது. ஜோ, டேய் ஜோ, இவர் மட்டும் தான் இன்னும் பயப்படாம இருக்காரு. என்னடா, ஏன்டா, எங்கடா ரொம்ப காலி பண்றாங்களா? டேய், பேக்ல பேக் பண்ணிட்டு எங்கடா கிளம்பிட்டீங்க? டூருக்கா? ரெண்டு ஊருக்கு. ரவுண்ட்ஸ் ரோடன் திருச்சி ஸ்டோர் ரூம்க்குள்ள வர வரைக்கும் நாங்கள் ஹாஸ்டலுக்கு திருச்சி வரல. நான் பி பிளாக்ல இருக்கிற பிரசாந்த் ரூமுக்கு போறேன். ஏன்? அந்த பிளாக் பாத்ரூம்ல இருந்து எட்டி பார்த்தா ரயில்வே ட்ராக் தெரியாது. டேய் ஜோ, ஹாஸ்டல் இருந்தால் தான் இவ்வளோ பிரச்சனையும். நான் இனிமேல் டே ஸ்காலரா, நான் ரூம் விட்டு வெளில போறேன்டா. டேய் டேய் டேய், யாரானுங்க? கண்டதை பார்த்துட்டு கண்டதை உளராதீங்கடா லூசு மாதிரி. பெதிக்கிட்ட அப்படி பயந்துக்கிறீங்க? அந்த வார்டன் நினைச்சா? இங்கே பாரு, காலேஜில் இருக்க எல்லா சீனியர்ட்டையும் விசாரிச்சிட்டேன், இப்படி ஒரு பூஜை இந்த ஹாஸ்டலில் நடந்ததே இல்லையா? அப்படி ஒரு வாடனை இவனுக்கு கேள்விப்பட்டதே இல்லைங்கிறானு. டே ஜோ, என்னடா விசாரிச்ச? நாமளும் தாண்டா விசாரித்தோம். இந்த ஹாஸ்டலில் அப்படி ஒரு வாடன் இருந்திருக்காரு, இந்த ஹாஸ்டலில் பே இருக்கு. இந்த ரூமே ஒரு பேட் வைப்ரேஷன் டா ஜோ. நேற்று நான் ஆண்டனி பேரை பற்றி பயந்துட்டு பார்த்துக்கோ, நான் போறேன்டா. சரிடா, நீங்கள் சொன்னதாகவே இருக்கும்டா. இன்னைக்கு ஹாஸ்டலில் நைட் எவனுமே தூங்கக்கூடாது. இன்னைக்கு ரவுண்ட்ஸ் வர வாடன்னு ஒரு ரவுண்டு பார்த்துருவோம். எல்லாரும் ஒண்ணு கூடிட்டாங்க. டேய், எங்கடா போற? லைட் ஆஃப் பண்றது எதுக்கு? லைட் ஆஃப் பண்ணாதான் பேய் வரும். இடியட்ஸ், மூட்டு வாடா ஆக்கு. டேய், சொல்ல சொல்ல இது ஆஃப் பண்ணு. நான் ஆஃப் பண்ணவேடா, அது ஆஃப் ஆயிச்சுடா, தானா ஆஃப் ஆயிச்சுடா. பசிர பாரு, வெட்டி எடுத்து மூக்கால போட்டு உட்கார்ந்திருக்காரு. இருக்கும் பேய் பாக்குறது. அவருக்கு
சும்மா பண்ணி பார்த்து தண்ணீர் குடி தண்ணீர் நான் நினைச்சிட்டே இருக்கேன் என்ன ஒண்ணு நகையில போட்டு போறேன் கண்ணாடி வரல மங்கள அவருக்கு ஏதோ தெரியுது தெரிஞ்சு போச்சு இப்ப இவங்க விளையாட போறாங்க செத்தா சேகர் இன்னும் ஒரு நாள் இருக்குன்ற டயலாக அவரை சொல்ல வச்சிட்டாங்க தூக்கத்துல மட்டனை பத்தி இல்லாம கேப்பிக்க இவர்கிட்ட போய் ஒரு நாள் தான் இருக்குன்றமா ஒரு நாள் தான் இருக்கு எதுக்குப்பா எதுக்குடா கையாட்டுறாங்க புகைய வச்சு ஓ பொம்மை கற்பனை கதாபாத்திரம் வெங்குடு வந்துட்டா குட் மார்னிங் வாடன் குட் மார்னிங் குக்கு உங்களுக்கு முன்னாடி வாடன் நூறு கடை வெடி பங்கு வச்சு கூட ஹாஸ்பிட்டல் ஒன்னும் வளைக்க முடியல நீங்க அந்த வெங்கடா பேர் சொல்லி ஒரே அங்க கவிக்க போறீங்களா முன்னால் இருந்த வாடன் நானும் ஒன்னாயா இருக்கிறவரை எப்படியும் தெரியும் வாடன் ஆனா அவன் செத்த பண்ணாண்டி லேசுப்பட்ட ஆளே இல்லைங்க அவன் சரியான என்னையா சொல்ற ஆமாங்க சார் ஆனா நீங்க சொன்ன மாதிரி அவன் ஹாஸ்டல் பசங்க சாகல பின்ன நல்லா வேலை செஞ்சு கூட்டிட்டு போய் வேலைக்கு வேணாம் சொல்லி வேற ஆள் அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்க அதே கோலத்துல போய் தூக்கு தூங்கிட்டா ஸ்டோர் ரூம்லயா அவன் ஸ்டோர் ரூம் எங்க சார் தூங்கினா இந்த ரூம்ல தான் தூங்கினா அப்ப அந்த புதுசா வந்த வார்டன் நீங்கதான் அது நீங்கதான் சார் அது இன்னும் ஒரு நாள் தான் இருக்குதுங்க நாளைக்கு தவசம் பண்ணுங்க வருவான் கட்டிப்பா நினைக்கிறேன் பாத்ரூம்ல இருந்து வர்றாரு அவர் ரூம்ல திறந்து போட்டு அவர் என்ன உடன் சீமா இருங்க அது இங்க பாரு கூட்டாம குப்பு குப்பையா இருக்கு என்ன அவங்க கேஷுவலா சிரிக்கிறாங்களா என்ன ஒரு மாதிரி கத்துறீங்க நாங்க இன் கத்துறோம் நார்மலா தானே உடனே பேசுறோம் என்னடா எனக்கு தான் ஒரு மாதிரி கேக்குதா சரி வாங்கடா வாங்கடா தூங்கலாம்டா டேய் டேய் இருங்கடா எப்போ இப்ப தூங்குவீங்க வடன் நீங்க எப்ப போறீங்க வடன்
அதெல்லாம் வாடன் வெங்குடு வந்து மாத்திட்டாரு. மோசமான ஒரு பயமா இருக்கு. பழைய ஆயா ஒரு தலையில மப்ளரை மாட்டு. என்னதான் சாமி பக்தி வருது எல்லாருக்கும். தூக்கத்தை நடந்து போயிட்டு இருக்க. இன்னைக்கு நான் உன் எலும்ப கடிச்சு. அவர் மட்டனை பத்தி பேசிட்டு இருக்காரு. சொன்னதுக்கே வாடன் வாங்கிட்டேன். முடிஞ்சு போச்சு. உண்மையிலேயே இந்த எபிசோட் உண்மையிலேயே நல்லா இருந்தது. நான் அதான் மறுபடியும் சொல்கிறது, உங்களுக்கு ஒரு ஃபுல் ஃபீச்சர் ஃபில்ம் எடுக்கிறதுக்கான எல்லா குவாலிட்டிஸும் இருக்குது. எடுத்தா செமையாக இருக்கும். இந்த ஹாஸ்டல், இந்த நாலு பேர், இதே வார்டன், இதை வச்சு ஒரு முழுநீள படம், அவங்க பார்ட் ஒன் பார்ட் டூவாக கூட எடுக்கலாம். அவ்வளோ ஃபன் இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி ஃபில்மாக கூட எடுக்கலாம். ஓகே, செமையாக இருந்தது. என்ன ஒரு ஒரு எபிசோட் பார்க்கும்போதும் சந்தோஷமாக இருந்தாலும், இதில் மொத்தமே 9 எபிசோட் தான் இருக்குன்னு நினைக்கும் போது ஐயோ முடிவுக்கு வருதே அப்படின்னு ஒரு ஃபீலு. நிறைய பேர் வந்து இது முடிஞ்சோடனே இதே ஆக்கள் வந்து பேக் டு ஸ்கூல் அப்படின்னு ஒரு சீரீஸ் பண்ணுறாங்க, அதுக்கு ரியாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. இதை முடிச்சுட்டு அதை பண்ணுவோம். உங்களை இன்னொரு புது விதமான வீடியோவில் வந்து சந்திக்கிறோம். அண்டில் தென் இஸ் ராம்ஸ்டிக் ஃபேமிலி சைனிங் ஆஃப். டேக் கேர். நல்ல குடும்பம். அவ 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 அவ